सौवर्णासन संस्थितां त्रिनयनां पीतांशुकोल्लासिनी हेमाबांगरुचिं शशांकमकुटां सच्चंबगस्रग्युतां हस्तैर्मुद्गरपाशवज्ररसनां संभिप्रतीं भूषणैर्व्याप्तांगीं बगलामुखीं त्रिजगतां संस्तंभिनीं चिंतयेत्। தென்னிந்தியாவில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ பகலாமுகி தேவியின் முதல் க்ஷேத்திரம். பூமியில் தியான சாஸ்திர விதிப்படி சதுர்பாகு விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து ஆராதிக்கும் ஒரே ஒரு க்ஷேத்திரம். தாந்திரீக பூஜைகளால் மட்டுமே பூஜிக்கப்படும் அன்னை ஆதிபராசக்தியின் சொரூபம். அனைத்து ராசிகளுக்குமான ஒரே பரிகார தெய்வம். சகல தெய்வங்களும் ஆராதிக்கும் ஸ்ரீ பகலாமுகி தேவி பக்தி சிறுவொளி ஏந்தி பிறவி பேருருள் நீங்கி அன்னையின் திருவடி சேர்வோம். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் கிரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக உள்ள ஒரு விஷயத்தை பற்றித்தான் நான் பேசப்போகிறேன். முன்னே பல எபிசோட்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்கிறது உண்டும், இருந்தாலும் இப்போ ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம், இந்த வந்து என்னிடம் கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன். அந்த அம்மா தன்னுடைய மகளோட ஜாதகம் பார்க்கறதுக்காக வந்தாங்க. சாதாரணமாக சூரியமங்கலத்திலே எப்படி என்றால் ஜாதகம் கொடுப்பாங்க. நீங்கள் கொண்டு வரப்பட்ட ஜாதகம் அப்படி பார்க்கறது இல்லையே, கம்ப்யூட்டரில் போட்டு அந்த ஜாதகம் கரெக்டாக என்று செக் பண்ணியதுக்கு அப்புறம்தான் இங்கே ஜாதகம் பார்க்கறது. அப்புறம் அதில் இருந்து ஒரு கோப்பி எடுத்து கொடுப்பாங்க, அது வச்சு பார்த்து பலங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்போம், நான் கேட்கறது இனி நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமா என்று கேட்கும்போது அவங்க தன்னுடைய கேள்விகள் இருந்தால் சொல்லுவாங்க. நிறைய பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் சுவாமி நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே, இந்த தோஷத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு வழி இருக்கா அப்படி கேட்பாங்க. அதுபோல் இந்த அம்மா வந்து மகளோட ஜாதகம் கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், பொண்ணுக்கு வந்து 37 வயசாயிடுச்சு, ஜாதக பிரகாரம் அந்த பொண்ணுக்கு 37 வயசாயிடுச்சு. நான் கேட்டேன், இந்த பொண்ணுக்கு எத்தனை கல்யாணம் நடந்தது, இப்போ ஹஸ்பண்டாக யாராவது கூட இருக்காங்களா, இப்படி தான் கேட்டேன். ஃபர்ஸ்டில் ஜாதகம் எடுத்த உடனே அவரிடம் என்ன கேட்டேன் என்றால், இந்த பொண்ணுக்கு எத்தனை கல்யாணம் நடந்தது, இப்போ இவளுக்கு ஹஸ்பண்டாக யாராவது இருக்கா கூட அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமி இவளுக்கு 3 கல்யாணம் நடந்து விட்டது, 3வது கல்யாணம் இப்போ டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, இப்போ 3 வருஷ காலமாக இவள் தனியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது, வெளிநாட்டில் தான் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதே, இதுக்கு பரிகாரம் பண்ணாமல் தான் கல்யாணம் பண்ணினீங்களா அப்படி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சுவாமி ஜாதகத்தில் இது வந்து சுத்த ஜாதகம் என்று சொன்னாங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கு என்று யாரும் சொல்லவில்லை. அதே போல ஒவ்வொரு ஜாதகங்களும் நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் ஒவ்வொரு கல்யாணமும் நடத்தி விட்டது. எல்லாரும் சொன்னாங்க 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க, அதோட லிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் அப்படி சொன்னான். இங்கே முக்கியமாகவே நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இதே அனுபவம் உங்கள் வீட்டிலே இருக்கலாம்.
மாங்கல்ய தோஷம் என்று சொல்லும்போது டோட்டலாக அந்த தலைக்குறிப்பு தான், ஹெட்லைன் தான் மாங்கல்ய தோஷம். அதுக்கு கீழே நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கிறது. மாங்கல்ய தோஷம் என்று சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் அந்த தாம்பத்திய வாழ்க்கையே இது பாதிக்கிறது? அது புனர் விவாக யோகம்தானா இல்லை வைத்தவிய யோகம்தானா சந்நியாச யோகம்தானா, இப்படி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு ஜோதிஷிகிட்ட நீங்கள் பொண்ணோடையும் பையனோடையும் ஜாதகம் எடுத்துக்கொண்டு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி பொருத்தம் பார்க்கறது என்றால், பஞ்சாங்கத்தை எடுப்பாங்க, பொண்ணோட ஜாதகத்துக்கு புருஷ ஜாதகம், ஜாதகம் பார்க்கறது இல்லையா, அவங்க நட்சத்திரம் தான் பார்க்குறாங்க, பொண்ணோட நட்சத்திரத்துக்கு புருஷ நட்சத்திரம், பையனோட நட்சத்திரம் எத்தனை பொருத்தம் இருக்கிறது என்று பார்க்குறாங்க. அது இப்போ எல்லா பஞ்சாங்கங்கள்லேயும் நமக்கு தெரியும், இந்த ஸ்திரீ நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், புருஷ நட்சத்திரம் அப்படி கொடுத்துருப்பாங்க. இவங்க இது பார்த்துட்டு சிலவங்க பர்சன்டேஜில் சொல்லுவாங்க, 70% இருக்குது, 80% இருக்குது பொருத்தம், சிலவங்க 8% 10% அப்படின்னு கொடுப்பாங்க. பஞ்சாங்கங்களில் ராசி பொருத்தம், ராசி ஆதிப பொருத்தம், வசிய பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இப்படி 10 பொருத்தங்கள் இருக்கிறது. இந்த 10 பொருத்தங்களில் 10 பொருத்தமும் இருந்தாலும், 10 பொருத்தமும் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்லை என்றால் அது நடத்தக்கூடாது என்று தான் சாஸ்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருவோண நட்சத்திரம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருவோண நட்சத்திரம் ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறது, அந்த பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குது, புருஷனுக்கு வந்து செவ்வாதோஷம் கிடையாது. நட்சத்திரம் வச்சுக்கொண்டு செவ்வாதோஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. செவ்வாய் தோஷம் எல்லாம் பயப்படக்கூடியதல்லை, எட்டிலே இருக்கப்பட்ட செவ்வாய் தான் முக்கியமாகவே பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது வைத்தவிய யோகம் ஆகும். அப்படி இருக்கப்பட்ட செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷம் உள்ள புருஷ ஜாதகம் தான் சேர்க்க வேண்டும். அது நட்சத்திர பொருத்தம் கொண்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி புனர்விவாக யோகம், புனர்விவாக யோகம் என்றால் ஒரு கல்யாணமாகி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது பிரிஞ்சு போய்விடும், பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நடக்கும், இதுக்கு பேர் புனர்விவாக யோகம். எதனால புனர், இங்கே ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அந்த விவாகம், அந்த தாம்பத்தியம், அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம், அதையும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இல்லை ஒரு பையன் கல்யாணம் பண்ணியாச்சு, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அங்கே ப்ராப்ளம் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? முக்கியமாகவே ஜோதிட சாஸ்திரத்தின் ஞானச்சுடர், பிரசன்னம் மற்றும் தாந்திரிக பூஜைகளின் வல்லுநர், பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்களின் பெங்களூரு விஜயம். May 22, 23, 24 தொடர்புக்கு 7305442299 முன் அனுமதி அவசியம். ஜோதிடம் என்பது வாழ்க்கையின் வழிகாட்டி. மனிதன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஒன்று பணம். வரவுக்கு ஏற்ப செலவு செய்து வாழ்ந்தால் வாழ்க்கை இன்பம்தான். ஆனால் செலவு வரவை மீறும்போது கடனில் சிக்கி தவிக்க வேண்டியிருக்கிறது. சிலருக்கோ எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கைகளில் நிற்காமல் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை தீர்ப்பதும், அதற்குரிய பரிகார ஹோமங்கள் வேத யாகங்கள் செய்து அதிலிருந்து விடுபடுவது அவசியம். நம் ராஜகுரு பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள் நம் ஜாதகத்தை பார்த்தே நம் வாழ்வில் மறைந்திருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் கண்டறிந்து தான் கற்றுணர்ந்த வேத சாஸ்திரங்களின் மூலம் அவற்றை தீர்ப்பதில் ஈடு இணையற்று விளங்குகின்றார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. அந்த தீர்வை நமக்களித்து நம் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கச் செய்கின்றார். Thank you.
ஜோதிட சாஸ்திரத்தின் ஞானச்சுடர், பிரசன்னம் மற்றும் தாந்திரிக பூஜைகளின் வல்லுநர், பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்களின் பெங்களூரு விஜயம். May 22, 23, 24 தொடர்புக்கு 7305-44-22-99 முன் அனுமதி அவசியம். ஜோதிடம் என்பது வாழ்க்கையின் வழிகாட்டி. முக்கியமாகவே தாம்பத்திய வாழ்க்கை திருப்திகரமாக அல்லாமல் இருக்கிறது தான் இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. அதாவது புருஷன் விரும்பும் மாதிரி ஒரு செக்ஷுவல் சந்திருப்தி அவனுக்கு பொண்ணுல இருந்து கிடைக்காது. பொண்ணு விரும்புகிற மாதிரி ஒரு சந்திருப்தி புருஷன்ல இருந்து கிடைக்காது. இப்படி வரும்போது அவருக்குள்ளே ஒரு அதிருப்தி உண்டாகிறது. ஆனால் இந்த அதிருப்தி வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வேற பல காரணங்கள் சொல்லும். பிரச்சனைகள் உண்டாகும், பிரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் கேஸு வழக்கு விவகாரம் அப்படின்னு போவாங்க டிவோர்ஸ் கேஸுக்காக. இன்னைக்கு லட்சக்கணக்க டிவோர்ஸ் கேஸுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. போன வருஷத்துலேயே ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ புதுசாக ஃபேமிலி கோர்ட்டுகள் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த டிவோர்ஸ் கேஸ் பார்க்கறதுக்காக. இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், சரியாகவே ஜாதகம் பார்க்காமல் நடத்தப்பட்ட காரணங்கள் தான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, மற்ற மதங்களிலே எல்லாம் இப்படி இல்லையே, ஜாதகம் பார்க்கறது இல்லையே, அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு. அப்படி இல்லை, மற்ற மதங்கள்லேயும் நிறைய பேர் இப்படி டிவோர்ஸுக்காக கேஸு கோர்ட்டு வழக்குன்னு அலைஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹிந்து வேதசாஸ்திர பிரகாரம் திருமணம் செய்ய வேண்டுமானால் பொருத்தம் பார்த்து செய்கிறது ஆயிருந்தால் அது 100% சந்தோஷகரமான வாழ்க்கையை தரும் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்கு தான் பொருத்தம் பார்க்கறது. ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது எப்பவுமே ஜாதக பொருத்தம் தான் பார்க்க வேண்டும், நட்சத்திர பொருத்தமல்லை, ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும். சாதாரணமாக இருக்கப்பட்ட ஜோதிஷிகள் 7ஆம் இடம் பதி மங்கல்யஸ்தானம், ஜோதிஷத்தில் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலே இருந்து 7ஆம் இடம், லக்னத்திலே இருந்து லக்னம் 1, 2, 3, 4 இப்படி கிளாக் வைஸில் எண்ணும்போது லக்னத்தில் இருந்து 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம். அந்த மங்கல்யஸ்தானத்தில் அதாவது 7ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் இருந்தால், சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இது பாபகிரகங்கள். இந்த பாபகிரகங்கள் அங்கே இருந்தால் மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு ஜோதிஷிகள் சொல்கிறாங்க. இது உண்மைதான். ஆனால் 7ஆம் இடம் மட்டும் பார்த்தால் போராது, 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் பார்க்க வேண்டும். முக்கியமாக 2ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது குடும்பஸ்தானம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் புதுசாகவே கல்யாணம் பண்ணும் பொழுது அங்கிருந்து புதுசாக ஒரு குடும்பம் உண்டாகிறது. அந்த குடும்பஸ்தானம் சுபமாக இருக்குமா? இவர் ரெண்டு பேரும் சேரும் பொழுது தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்குமா என்று பார்க்க வேண்டுமானால் ஜாதகத்தில் 7ஆம் இடம் மட்டுமல்ல 2ஆம் இடமும் பார்க்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்திலே பாபகிரகங்கள் இருக்கிறது என்றால், 7ஆம் இடத்திலையும் பாபகிரகங்கள் இருக்கிறது என்றால், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லை என்று தான் அர்த்தம். இப்போ நீங்கள் சந்தோஷம் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, கண்டிப்பாக 7ஆம் இடத்திலேயும் 2ஆம் இடத்திலேயும் பாபகிரகங்கள் இருக்கும். இனி ஒன்று 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது தாம்பத்திய உறவு ஸ்தானம் ப்ளஸ், அது மட்டுமல்ல வீட்டுக்காரோட அதாவது ஸ்திரீ ஜாதகத்தில் புருஷனோட ஆயுர் ஸ்தானம் கூட. 8ஆம் இடத்தில் 2 பாபகிரகங்கள் இருந்தால் வரப்பட்ட புருஷனுக்கு ஆயுர்பாவம் பலமல்லாமல் இருந்தால், இது இவளால் அதாவது இந்த ஸ்திரீ ஜாதகப்படி அவனுக்கு மிருத்யு உண்டாகும். அது மட்டுமல்ல 8ஆம் இடத்தில்
பாபக்கிரகம் இருந்தால் திருப்திகரமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை உண்டாகாது. இன்னைக்கு கல்யாணமாயி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுறது எதுக்காக சொல்லுங்க? கல்யாணம் எதுக்காக பண்ணுறது? காமசாந்தி உண்டாகுவதற்காக இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அப்படி வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் கொடுக்குறோம். இங்கே கிடைக்காதது ஒன்று அவளுக்கு கிடைக்க வேண்டும். அது எது? காமசாந்தி. அதுக்கு தான் அடுத்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, முக்கியமாகவே கல்யாணம் பண்ணுறது காமசாந்தி உண்டாகுவதற்காகத்தான். செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பு சம்பூர்ணமாக திருப்திகரமாகவே இருக்குது இருக்குவதற்காகத்தான். ஆனால் இன்னைக்கு கல்யாணமாகி சந்தோஷகரமான தாம்பத்திய வாழ்க்கை இருக்கப்பட்டவங்க ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது. அதற்கு முக்கியமாக இருக்கப்பட்ட காரணம், சாதாரணமாக இருக்கப்பட்ட ஜோதிஷிகள் கிட்ட போய் நீங்கள் பொருத்தம் பார்க்கறது தான். இங்கே ஜாதகம் பார்க்கும்போது அந்த பிளானெட்டரி பொசிஷன், அதாவது ஜாதக பொருத்தம் ப்ளஸ் நட்சத்திர பொருத்தம், இங்கே நட்சத்திர பொருத்தம் தேவையே இல்லை, அதை விட்டுடலாம். ஜாதக பொருத்தம் தான் முக்கியம். அந்த ஜாதக பொருத்தத்திலே ரொம்ப முக்கியமாகவே சுக்ரனோட பவர் பார்க்க வேண்டும். செக்ஸுவல் லைஃபுக்கு அதிபன் சுக்ரன் தான். அந்த சுக்ரன் புருஷ ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதுவிட ஒரு படி கீழே இருக்க வேண்டும் ஸ்ரீ ஜாதகப்படி. அப்படி இருந்தால்தான் திருப்திகரமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அங்கே உண்டாகும். புருஷ ஜாதகத்தில் சுக்ரன் பலகீனமாக இருந்தால், பலம் இல்லாமல் இருந்தால், ஸ்ரீ ஜாதகத்தில் அதிகம் பலம் சுக்ரனுக்கு இருந்தால் அது ஜார புருஷ யோகம். அதாவது இவளுக்கு என்ன வேண்டுமோ இவள ஹஸ்பண்டில் இருந்தது கிடைக்கிறது இல்லை, அப்போ என்ன ஆகும்? வேற ஒரு ஆள் இவள் தேடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், கோர்ட்டுக்கு போயிடுவாங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு. சிலவங்க சரி, அப்படியே அவளோட இஷ்டத்துக்கு இன்னொரு ஆளை அவள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது ஜார புருஷ லட்சணம். இதுவும் ஜாதகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அப்போது மாங்கல்ய தோஷத்தில் இதுவும் வர்றதுண்டு இல்லையா? அப்படி வந்தால் நல்லா இருக்காது இல்லையோ? நம்ம கல்யாணம் பண்ணுறோம், நம்ம மனைவிக்கு நம்மள அல்லாமல் இன்னொரு ரிலேஷன் இருக்கிறதுன்னு சொன்னால் அது அந்த ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்காது. அப்போ ஜார புருஷ லட்சணம் என்று சொன்னால் அதுவும் நல்லதல்லே. அதே மாதிரி சபக்னி யோகம் இருக்கும். இதுவும் ஸ்திரீ ஜாதகத்திலே தான் தெரியும். ஸ்திரீக்கு வந்து, அதாவது அந்த லேடிக்கு வந்து இந்த இல்லட வாழ்க்கையில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதே மாதிரி இவள் அவனில் ஒரு வெறுப்பு உண்டாக்கும். சாதாரணமாக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆண்கள் என்ன பண்ணுவான்னா, கல்யாணத்துக்கு ஒரு 50 இடத்துல போய் பொண்ணு பார்ப்பாங்க. அவன் மனசில் நிறைய ஒரு கால்குலேஷன் இருக்கும். என்னுடைய வைஃப் இப்படித்தான் இருக்க வேண்டும், ரொம்ப அழகாக இருக்க வேண்டும், நிறைய முடி இருக்க வேண்டும், யார் பார்த்தாலும் அவளை பார்த்து ஆசைப்பட வேண்டும், எல்லா புருஷனும் இப்படித்தான், எல்லா ஆம்பளைகளும் இப்படித்தான் நினைப்பாங்க, என்னுடைய வைஃப் ரொம்ப அழகாக இருக்க வேண்டும், நிறைய முடி இருக்க வேண்டும், யாரும் அவளை பார்த்து ஆசைப்பட வேண்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பா உன்னுடைய வைஃப் எவ்வளோ அழகாக இருக்கடா அப்படி சொல்லணும், இப்படி எல்லாம் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினச்சி கொண்டு பல இடங்களிலே போய் பொண்ணு பார்ப்பாங்க. இவனுடைய மனசுக்கு தகுந்தபடி எல்லா இவனுடைய கால்குலேஷன் படி எல்லா அழகும் ஒத்த ஒரு பொண்ணை பார்த்து இவன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி கல்யாணம் பண்ணியதுக்கு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு சேஷம், அப்படி கல்யாணம் பண்ணியாச்சு, இவனுடைய கால்குலேஷன் படியே ஒரு பொண்ணை கிடைச்சாச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 5 or 6 இல்லை 3 மாதத்துலேருந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவன் இவளே தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு சில நேரத்தில் வீட்டில் உள்ள வேலைக்காரிக்கிட்டே உறவு வைப்பாங்க. அவள் ரொம்ப அகிலியாகவே இருக்கும், மோசமாகவே இருக்கும், பார்க்கறதுக்கு அழகே இருக்காது, ஆனால் அவகிட்ட இவளுக்கு இவனுக்கு உறவு இருக்கும். ஏன் காரணம் என்றால்,
இவனுக்கு மனைவியாக வந்திருக்கப்பட்டவளுக்கு இரண்டாம் இடத்தில் பாபகிரகம் இருக்கு. அதோட விளைவு என்ன என்றால், இவள் பேசி 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 அவனை ஒரு வெறுப்பு உண்டாக்கும். இவளுக்கு அவனுடைய கால்குலேஷன் படி உள்ள எல்லா பிசிக்கல் அப்பியரன்ஸும் இருக்கு, எல்லா அழகும் இருக்கு. அப்படி இருந்தும் அவனில் இவள் ஒரு வெறுப்பு உறவா வெறுப்பு உண்டாக்கும். எப்படி உண்டாக்கும்? எப்ப பார்த்தாலும் பேசி 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 எரிஞ்சு பேசுவாங்க, பட்டபடா பேசுவாங்க. அதாவது அணைக்கிற மாதிரி பேசாது, அடிக்கிற மாதிரி பேசும். அப்போ இவனுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். இதும் முக்கியமாகவே சுபகரமாக இருக்கப்பட்ட மாங்கல்யம் வாழ்க்கை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம்தான். இதுதான் சபக்னி யோகம் என்று தெரிகிறது. இது தொடர்ந்து பார்த்து வாங்க. உங்கள் ஜாதகத்தை நான் சொல்கிறதும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நான் சொல்லபடி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னால் நான் சொல்கிற மாதிரி தான் உங்களோட ஜாதகமும் இருக்கும். அதுக்கு சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது ஒரு சாஸ்திரம்தான். மூணும் மூணும் சேர்த்தால் ஆறு, அது யாரு சேர்த்திருந்தாலும் ஆறே தான். அதே மாதிரி நீங்களும் இது நான் சொன்னபடி இப்படித்தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சு தான் பல பேரும் இங்கே வர்றாங்க. ஆமாம் சுவாமி, நீங்கள் சொன்னபடி தான் என்னுடைய ஜாதகம் இருக்குது, இதுக்கு என்ன வழி என்ன பரிகாரம் அப்படி தேடி வருவாங்க. ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. பெற்றோர்கள் பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து பேசி முடிவெடுத்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து உற்றார் உறவினர் சுற்றம் சூழ நடைபெறும் திருமணங்கள் விரைவிலேயே விவாகரத்து கேட்டு நீதிமன்ற வாசலை மிதிக்கின்றன. பெற்றோர்கள் செய்து வைத்த திருமணமோ அல்லது காதல் திருமணமோ இன்று விவாகரத்து வழக்குகளுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இரண்டு மனங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து இன்ப துன்பங்களை கடந்து எண்ணங்களை பகிர்ந்து என்றென்றும் மகிழ்ந்து வாழவே மனம் செய்விக்கப்படுகின்றது. ஆனால் சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகும் போது, சில உறுதிகள் பொய்யாகும் போது, சில வார்த்தைகள் வெடிக்கும் போது, சில குறைகள் குத்தி காட்டப்படும் போதும் வாழ்க்கை சிதைந்து சின்னாபின்னமாகிறது. நம் ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் அவற்றை முன்னதாகவே அறிந்து அவற்றிலிருந்து நம்மை காத்து நல்வழியில் அழைத்துச் செல்கின்றார் ராஜகுரு பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் ஞானச்சுடர், பிரசன்னம் மற்றும் தாந்திரிக பூஜைகளின் வல்லுநர் பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்களின் பெங்களூரு விஜயம். May 22, 23, 24 தொடர்புக்கு 7305442299 முன் அனுமதி அவசியம். ஜோதிடம் என்பது வாழ்க்கையின் வழிகாட்டி. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299 தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில்
தினம்தோறும் நடைபெறும் ஜபங்கள் ஹோமங்களையும் மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி யாகங்களையும் மற்றும் சிறப்பு பூஜைகளையும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நேரடியாகக் காண உங்கள் அலைபேசியில் ஸ்ரீ சூரியமங்கலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் www.sreebagalamukhidevitemple.com என்ற இணையதள முகவரியில் 24 மணி நேரமும் காணலாம்.